அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாக அதானி குழுமம் எப்படி வந்து அவர்களுடைய ஸ்டாக் வந்து எப்படி மேனிபுலேட் எல்லாம் செய்யப்படுகிறது, இதை பற்றி வந்து ஒரு ரொம்ப டீட்டெயில்டாக ஹிண்டர்பர்க் ரிசர்ச் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்காங்க. பல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. இந்த கேள்விகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு ஏற்கனவே அதானி செய்த பல ஊழல்கள் பற்றி நமக்கு தெரியும். அறப்போரே நம்ம வந்து நிலக்கரி இறக்குமதியில் எப்படியெல்லாம் ஊழல் செய்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இன்ஃபேக்ட் இதில் ஒரு ஹிண்டர்பர்க் ரிசர்ச்சோட ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுது. ஏன்னா இது போன்ற இம்போர்ட் இறக்குமதி நிலக்கரி இறக்குமதி போன்ற ஊழல்கள்லாம் செய்து அதன் மூலமாக பல வெளிநாடுகளில் பார்க் செய்யப்பட்ட பணத்தை பயன்படுத்தி இருக்கிறார்களோ, அதை மொரிஷியஸ் மூலமாக ஷெல் நிறுவனங்கள் மூலமாக கொண்டு வருகிறார்களோ என்ற கேள்வியெல்லாம் கூட எழும்புகிறது. இதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டும். ரொம்ப முக்கியமாக இந்த ஹிண்டர்பர்க் ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க, ஏன்னா நமக்கு வந்து இது ரொம்ப ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நம்ம வந்து எப்படி வந்து அவர்கள் வந்து 2 வருடங்கள் ஆராய்ச்சி செஞ்சு இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. இதை வந்து இந்தியா மீதான அட்டாக்குன்னெலாம் அதானி சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அதானி செய்யக்கூடிய பிஸ்னஸ் தான் இந்தியா மீதான அட்டாக்காக இருக்கிறது. ஏனென்றால் அவங்க எப்படி ஒரு மோனோபோலி கிரியேட் பண்ணி எப்படி வந்து நிலக்கரி இறக்குமதியில் பல இந்த மின்சார வாரியங்கள் தமிழ்நாடு மின்சார வாரியம் மாதிரிலாம் இவங்க நம்மளெலாம் சூறையாடி நம்மளுடைய வரிப்பணத்தெல்லாம் சுரண்டி இந்த மாதிரி எவ்வளவோ வேலைகள் வந்து அவங்க செய்ததன் மூலமாக பல இந்தியா மீதான அட்டாக்கை வந்து செய்தது வந்து அதானி. அப்போது இந்த இண்டர்பர்க் ரிசர்ச்சில் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கடந்த 3 ஆண்டுகளில் அதானி அவர்களுடைய சொத்து அந்த மதிப்பு பார்த்திங்கன்னா $100 பில்லியன் அதிகரிச்சிருக்கு. அதாவது 800,000 கோடி ரூபாய் அளவிற்கு கடந்த 3 ஆண்டுகளில் மெயினாக ஸ்டாக் அப்ரிசியேஷன் மூலமாக, அதாவது அவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் அதிகரித்ததன் மூலமாக இவ்வளோ பெரிய சொத்துக்களை அவர்கள் சேர்த்துள்ளார்கள் அப்படிங்கிறது வந்து தெரியுது. அப்போ இது வந்து உண்மையாக இந்த ஸ்டாக் அப்ரிசியேஷனுங்கிறது நிஜமாகவே நடந்திருக்கிறதா, இதில் மேனிபுலேஷன் இருக்கா அப்படின்ற பல கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய 7 லிஸ்டட் கம்பெனியில் 85% இது ஓவர் வேல்யூ செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறத வந்து இந்த கண்டுபிடிப்பில் அவங்க சொல்கிறாங்க. அவர்கள் வந்து பல உதாரணங்கள் எடுக்கிறாங்க அவங்களுடைய கம்பெனியுடைய நிலை குறித்து. ஏனென்றால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி மார்க்கெட் மானிபுலேஷன் மூலமாக ஷெல் நிறுவனங்கள் மொரிஷியஸ் போன்ற இடங்களில் ஷெல் நிறுவனங்களை உருவாக்கி அதானியுடைய சகோதரர் அங்கு வினோத் அதானி போன்றவர்கள் மூலமாக அந்த பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த அதானி பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ்குள்ளே அவர்கள் கொண்டு வந்து இதை யூஸ் பண்ணி மேனிபுலேஷன் எப்படி செய்திருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் இவர்கள் விவரிக்கிறார்கள். அப்போ அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதானியுடைய அந்த கம்பெனியுடைய நிலை என்ன, இப்போ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, நிறைய லோன் வாங்குறாங்க. இப்போ எல்ஐசி போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ஸ்டேட் பேங்க் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய லோனே வந்து 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து உண்மையிலேயே அவர்களால் வந்து உண்மையான நிலை தானே, உண்மையிலேயே அவ்வளோ வேல்யூ இருக்கா அந்த நிறுவனங்களுக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வேறு க்ரைட்டீரியாவில் பார்க்குறாங்க. ஒன்று கரண்ட் ரேஷியோன்னு ஒன்று பார்க்குறாங்க. அந்த கரண்ட் ரேஷியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி வந்து இந்த அதானியுடைய நிறுவனத்துக்கு என்ன லிக்விட் அசெட் இருக்குது, அதாவது அந்த அசையும் சொத்து அடுத்த சில நாட்களில் அவங்களால என்ன சொத்துக்களை வைத்து கடனை வந்து அவங்களால சர்வ் பண்ண முடியும், நியர் டேர்மில் என்ன கடன் இருக்குது, அப்போ அந்த லிக்விட் அசெட் டிவைடட் பை நியர் டேர்ம் லயபிலிட்டியை வந்து ஒரு கரண்ட் ரேஷியோவை எடுத்து அதை பார்க்கும்போது 5 நிறுவனங்களில், அதானி கிரீன் எனர்ஜி, அதானி பவர், அதானி டோட்டல் கேஸ் டிரான்ஸ்மிஷன், அதானி என்டர்பிரைசஸ், இந்த 5 நிறுவனங்களில் இந்த கரண்ட் ரேஷியோ 1க்கு மேல் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து 1க்கு கீழே இருக்குது, 0.5, 0.9, 0.2, 0.8, 0.7 தான் இருக்குது அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வராங்க. இப்போ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க எப்படி வந்து பெரும்பாலும் அந்த 75% த்ரெஷ்ஹோல்டு ப்ரமோட்டர் வந்து 75% வைத்திருக்க வேண்டும், ஆனால் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது பல நிறுவனங்களில் அந்த 75% த்ரெஷ்ஹோல்டை வந்து தாண்டுகிறது. ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி ரிலேட்டட் பார்ட்டி, இப்போது வினோத் அதானி போன்றவர்கள் மூலமாக கொண்டு வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், இது ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன். இதை வந்து நீங்கள் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷனாகவே இல்லை, வினோத் அதானிக்கு வந்து எங்கேருந்து அந்த பணம் வந்தது, அவருக்கு என்ன சோர்ஸு எதுவுமே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்வது வந்து சிரிக்கத்தக்கதாக இருக்குது. அப்போது இந்த பணம் வந்து வெளிநாடுகளில் பல இடங்களில் பார்க் செய்யப்பட்ட பணம் வந்து என்ன பணம்,
அது ஊழல் பணமா? இப்போ நிலக்கரி இறக்குமதியில் $80 நிலக்கரியை $100 வாங்கிறது, $60 நிலக்கரியை $80 வாங்கிறது, தமிழ்நாடு மின்சார வாரியத்தோட சேர்ந்து செய்த மிகப்பெரிய ஊழல். 2012 வரைக்கும் 1.2 கோடி மெட்ரிக் டன் அதானிக்கு மட்டுமே போச்சு. இதனால் அதானியால் மட்டுமே 3000 கோடி ரூபாய் நம்மளுடைய மின்சார வாரியம் மட்டுமே இழந்தது. அப்போ இந்த பணம் எங்கே பார்க் செய்யப்பட்டது? அப்பொழுது என்ன கண்டுபிடிச்சாங்க டிஆர்ஐ உடைய இன்வெஸ்டிகேஷன்? அப்போது ஜர்னலிஸ்ட் எழுதினதெல்லாம் என்னென்னா, வெளிநாடுகளில் இது போன்ற பணங்கள் வந்து வெளிநாடு நிறுவனங்கள் மூலமாக பார்க் செய்யப்படுகிறது, சிங்கப்பூரில், துபாயில், மற்ற இடங்கள்லாம் பார்க் செய்யப்படுகிறது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாங்க. ரொம்ப முக்கியமாக இந்த நிலக்கரி இறக்குமதி ஊழல்களில் அவர்கள் வந்து ரெண்டு விதமான ஊழல்கள் செஞ்சாங்க. ஒன்று இந்த ப்ரைசிங்கில் $20 அதிகமாக செய்தது, இன்னொன்று வந்து தரத்தில். அப்போ தரத்தில் பார்த்தீங்கன்னா 6000 கிலோ கேலரி நிலக்கரி வந்து இறங்கணும் நம்ம தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு, ஆனால் 4500 கிலோ கேலரி தான் வந்து இறங்கிச்சு, 5000 கிலோ கேலரி தான் வந்து இறங்குது. இதை வந்து எப்படின்னா கஸ்டம்ஸ் வந்து கன்சைன்மெண்ட்டை செக் பண்ணுறாங்க. கஸ்டம்ஸ் செக் பண்ணுற கன்சைன்மெண்ட் வந்து 4500 கிலோ கேலரி தான் இருக்குன்னு வந்து கஸ்டம்ஸ் வந்து அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஆனால் அதே கன்சைன்மெண்ட்டுக்கு நம்மளுடைய மின்சார வாரியம் 6000 கிலோ கேலரி இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இதனால் மட்டுமே ஒரு 1/3 ஆஃப் த கன்சைன்மெண்ட்டில் மட்டும் 800 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுது அப்படின்னு சிஏஜியோடைய அறிக்கை சொல்லுது. அப்போ 800 கோடி ரூபாய் அப்படின்னு சொன்னால் அதுடைய 3 மடங்கு பார்த்திங்கன்னா 2400 கோடி ரூபாய் இதனால் மட்டும் நிலக்கரி இறக்குமதியில் ஏற்பட்ட ஊழல். இதில் பாதிக்கு பாதி அதானிக்கு. அப்போ தரத்தில் மட்டுமே அதானி வந்து 1200 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஊழல்கள் வந்து நடந்திருக்கு. அதை தவிர ப்ரைசிங்கில் இருக்கிற ஊழல்கள் எல்லாம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் வெறும் அதானி மட்டுமே நம்மளுடைய மின்சார வாரியத்தை சூறையாடியது. அப்போ இந்த மாதிரி தேசத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது அதானி. இன்றைக்கி வந்து தேச கொடியை வச்சுக்கிட்டு பேட்ரியாட்டிசம் பேசுவதெல்லாம் எவ்வளோ பெரிய வேடிக்கையான ஒரு விஷயம். பேட்ரியாட்டிசம் இஸ் த லாஸ்ட் ரெஃப்யூஜ் ஆஃப் த ஸ்கவுண்டரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி தேசப்பற்று அப்படிங்கிற ஒரு போர்வையை வந்து இந்த மாதிரி மோசடியாளர்கள் வந்து கடைசி ஒரு புகலிடமாக பயன்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. இவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து நாட்டில் வந்து மிகப்பெரிய அளவில் ஃபினான்ஸ் மினிஸ்டர்லேருந்து எல்லாரும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், எந்த அடிப்படையில் எல்ஐசியுடைய பணத்தை எஸ்பிஐயுடைய பணத்தெல்லாம் கொண்டு போய் அதானிக்குள்ளே வந்து கொண்டு போய் போடுறீங்க? அப்போ இன்றைக்கி வந்து அதானி மேலே இருக்கக்கூடிய பல குற்றச்சாட்டுகள், இன்றைக்கி வந்து அந்த ராஜேஷ் அதானி அவருடைய பிரதர் எப்படி வந்து அந்த டைமண்ட் ரிங்கு டைமண்ட் ட்ரேடிங்கில் வந்து அவர்கள் செய்த முறைகேடுகள் என்ன, இந்த மாதிரி அவருடைய பிரதரின்ல அந்த சமீர் ஓரா அவங்க செய்த அந்த டைமண்ட் ட்ரேடிங்கில் செய்த ஊழல்கள் என்ன, முறைகேடுகள் என்ன, அதை பற்றியெல்லாம் விவரித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் வந்து ஒரு ஒரு நிறுவனத்தில் அந்த மாதிரிலாம் செஞ்சாங்கன்னா அவங்களை வேலையை விட்டே தூக்கிடுவாங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுத்து ஒருத்தர் அதானி ஆஸ்திரேலியாவை பார்க்குறாரு, ஒருத்தர் இந்தியாவில் வந்து மேனேஜிங் டைரக்டர் இருக்கிறார், அந்த மாதிரி ப்ரமோஷன் கொடுத்து இவர்கள் ஃபேமிலிக்குள்ளாகவே எப்படி கண்ட்ரோல் செய்கிறாங்க. 8 இப்போ 22 டாப் பொசிஷனில் 8 பேர் இவங்களுடைய ஃபேமிலி ஆட்களாகவே இருந்து எப்படி கண்ட்ரோல் செய்கிறாங்க, இதன் மூலமாக யார் பாதிக்கப்படுவாங்கன்னா மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர் தான். இன்றைக்கி வந்து அவர்களுக்கு விவரம் தெரியாது. அப்போது இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நாளைக்கு எப்போ வேணாலும் பபுள் வந்து பர்ஸ்ட் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அவர்கள் வந்து கிட்டத்தட்ட $17 பில்லியன் அளவிற்கு அலிகேஷன்ஸ் ஆஃப் கரப்ஷன், மணி லாண்டரிங் அண்ட் தெஃப்ட் அதானி வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பெரும்பாலும் ஸ்டோன் வால் செய்து ஏன் இன்றைக்கி இன்வெஸ்டிகேஷன் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, இப்போ இந்த நிலக்கரி இறக்குமதி ஊழலையே ஏன் நடக்க மாட்டேங்குது, சிபிஐ கிட்ட கொடுத்துருக்கோம், லஞ்ச ஒழிப்புத்துறைகிட்ட கொடுத்துருக்கோம், சிபிஐ பயப்படுறாங்க. ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு இயக்கமாக இன்றைக்கி சிபிஐ இருக்காங்க. செபி ஆர்பிஐயெல்லாம் இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கணுமா இல்லையா, மொரிஷியஸ் மூலமாக இவ்வளோ வருது, எங்கேயாவது பணம் வருது, ஸ்டாக் மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய அப்ரிசியேஷன் நடந்திருக்கு, இதில் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணிங்க செபி ஆர்பிஐலாம்? அப்போ வந்து என்ன மாதிரியான ஒரு குரோனி கேபிட்டலிசத்தை இன்றைக்கி நரேந்திர மோடி, பிரதமர் நரேந்திர மோடிக்கு நெருக்கமானவர் அதானி. இந்த ஒரு காரணத்தினால எந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு கூட பயப்படுறீங்க, ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யறதுக்கு கூட சிபிஐக்கு துப்பில்லை. எதுக்கு இவங்கள்லாம் நம்மளுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கிட்டு இந்த சிபிஐ எல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறையெல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறை கூட பயப்படுறாங்க. ஒரு இவ்வளவு தெளிவான ஆதாரங்கள் பிரைம் ஆஃபீஸ் இவ்வளவு சிஏஜி சொல்லுது, டெண்டர் கண்டிஷனே வந்து 100 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய் டெண்டருக்கு 1000 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் யாராவது கேட்பாங்களா?
1,000 crore rupees டான்ஜெட்கோ வந்து டேர்ன் ஓவரை ஃபிக்ஸ் பண்ணி அதானி மற்றும் 2-3 நிறுவனங்களுக்கு மட்டும் இந்த ஆர்டர் போகிற மாதிரி ஃபிக்ஸிங் செஞ்சுது. நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர்னா இதெல்லாம் கேள்வி கேட்கணுமா இல்லையா? இவ்வளோ பெரிய ஊழல்கள் நடந்திருக்கு, இதுமாரி இன்வெஸ்டிகேஷன் செய்யறது கூட 1.5 வருஷமாக நம்மளுடைய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இது மேலே ஏன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கள், எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்கன்னு இவங்ககிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். சிபிஐ கிட்டையும் பல வாட்டி அலைஞ்சு கேட்டாச்சு. ஆனால் பயம், ஏன் பயம்? பிரதம மந்திரிக்கே நெருக்கமானவர் அதானி. அப்போது இன்றைக்கி இதனால் மக்களுடைய பணம், நம்மளுடைய வரிப்பணம் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த 3,000 crore. நாடு ஃபுல்லாக இந்த நிலக்கரி இறக்குமதியில் மட்டும் நடந்த ஊழல்கள் மட்டுமே 30,000 crore சொல்கிறாங்க. அதில் எவ்வளோ கோடி அதானி அப்படிங்கிறது உங்களோட இமேஜினேஷனுக்கே விடலாம். தமிழ்நாட்டில் மட்டுமே 50% அவங்களது 6,000 crore ஊழல், 3,000 crore அதானி, அவ்வளோதான் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த பணம் எல்லாம் மொரிஷியஸ் இந்த மாதிரி பல இடங்கள் வழியாக போகிறதா என்பது இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். தேர்தல் பத்திரம்னு ஒன்றத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய குரோனிக கேபிட்டலிஸ்ட்டு எல்லாருக்கிட்டேருந்தோ பணத்தை வந்து ரகசியமாக வாங்கக்கூடிய திட்டத்தை வந்து மோடி ஊழல் பண்ணுறதுக்காகவே, லஞ்சத்தை வந்து சட்டப்பூர்வமாக ஆகிறதுக்காகவே வந்து கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் தேர்தல் பத்திரம். அப்போ இன்றைக்கி வந்து பிஜேபி சொல்லணும், அதானி குழுமத்திடம் இருந்து தேர்தல் பத்திரம் மூலமாக அவர்களுக்கு பணம் வந்ததா இல்லையா, எவ்வளவு பணம் வந்தது, அந்த பணம் வந்தது அப்படின்னு சொன்னால் அதனால் தான் அவர்கள் வாயை மூடிக்கொண்டு இருக்கிறார்களா? எந்த இன்வெஸ்டிகேஷனும் இன்னைக்கு சிபிஐ எல்லாம் செய்யாததற்கு காரணம் அதுதானா? ஒரு எஃப்ஐஆர் கூட போடாததற்கு காரணம் அதுதானா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, கௌதமநாதீஸ் பிரதர் ஹெல்ப்டு பிளான் அ டைமண்ட் ட்ரேடிங் ஸ்கீம் பிட்வீன் 2004 and 2006 ஆஸ் அலெஜ்ட் பை யார், டிஆர்ஏ. டிஆர்ஏ கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி. அவர் வந்து டைமண்ட் ட்ரேடிங்கில் வந்து நிறைய அந்த பாலிசி டெசிஷன்லாம் அவர் தான் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலமாக பல லாஸ் அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கு. அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட லாஸஸ் எல்லாம் இந்த டாக்ஸஸ் மூலமாக மற்ற வழிகள் மூலமாக ஏற்பட்ட லாஸஸுக்கெல்லாம் என்ன பதில் இனி வரைக்கும்? ஆனால் கௌதம் அதானியோட பிரதரின்ல சமீர் ஓரா வாஸ் அலெஜ்லியே ரிங் லீடர் ஆஃப் த சேம் டைமண்ட் ட்ரேடிங் ஸ்கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதன் மீது வந்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. டிஆர்ஐ அங்கங்கே கண்டுபிடிச்சிட்டு ஆனால் அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் செய்ய முடியாது, ஏன்னா பிரதமர் மோடிக்கு நெருக்கம். இதில் பிரதமர் மோடி வந்து ஊழலை ஒழிக்கிறேன், மண்ணாங்கடியை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்காரு. நம்மெல்லாம் வந்து உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ பண்ண வேலை எல்லாம் ஃப்ராடு தனம். இப்போ ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் வந்து ஒருத்தரை விசாரிக்கணும்னா கூட நான் பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லி ஒன்றத்தை கொண்டு வந்து இன்றைக்கி எல்லா என்கொயரி இன்வெஸ்டிகேஷனையும் ஸ்டோன் வால் பண்ண வேண்டியது. ரெண்டாவது இந்த மாதிரி வந்து தேர்தல் பத்திரம்னு சொல்லி லஞ்சத்தை சட்டபூர்வமாக்கி எந்த பணத்தை வேணால், ரகசிய பணத்தை எவ்வளோ ஷெல் கம்பெனி வேணாலும் உருவாக்கி கருப்பு பணத்தை எவ்வளோ வேணால் வெள்ளை பணமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி திட்டத்தை உருவாக்குறது. இதுக்கு பேர் வந்து ஊழலை ஒழிக்கிற பிரதமர். அப்போது இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு மிக ஆழமான கேள்விகளை வந்து அவங்க கேட்டிருக்காங்க. வினோத் அதானி வந்து எனக்கு ரிலேட்டட் பார்ட்டியே இல்லைன்னு அதானி சொல்வது சிரிக்கத்தக்க ஒன்றா இல்லையா? உங்கள் பிரதர் கௌதம் அதானியோட பிரதர், அவருக்கு வந்து எப்படி பணம் வந்தது, எவ்வளோ எப்படி மொரிஷியஸில் 38 ஷெல் நிறுவனங்கள் எல்லாம் வைத்து அவர் இது மூலமாக பல வழிகளில் இந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கெலாம் பணம் வருகிறது. அப்போ அந்த பணத்தை வச்சு எப்படி மேனிப்புலேட் பண்ணுறாங்க, எப்படி மேனிப்புலேஷன் செய்யக்கூடிய பல பேருடன் தொடர்பு இருக்கிறது, எல்லாத்தையும் விவரிச்சிருக்காங்க. இவ்வளோ தெளிவாக விவரிச்சதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது? அப்படியே ஒரு சார்ட் மாதிரியே போடுறாங்க அவங்க. எப்படி வினோத் அதானி வந்து அதானி ஃபேமிலி பிரைவேட் ஆஃப் ஷோர் ட்ரஸ்ட் அண்ட் கம்பெனிஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க, அதன் மூலமாக அதுலேருந்து மொரிஷியஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் ஷெல் என்டிட்டிஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க பணத்தை, அந்த மொரிஷியஸ்லேருந்து அதானியோடைய லிஸ்டட் கம்பெனிக்குள்ளே பணத்தை எடுத்துகிட்டு வராங்க. அப்போ இந்த பணம்லாம் என்ன ஊழல் பணமாக, என்ன பணம், எங்கேருந்து இந்த கேஷ் வருது, எப்படி இதை வச்சு மார்க்கெட்டை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணுறாங்க, இதெல்லாம் மிக மிக முக்கியமான கேள்வி இல்லையா? அப்போ இன்றைக்கி இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு, இந்திய அரசு வந்து நமக்கு தெரியும் அதானி மீது அவங்க எதுவும் எடுப்பதற்கு தயாராக இல்லை. இந்த அதானி என்ன பண்ணுறாங்க, இந்தியா மீது தாக்குதல், நிலக்கரி இறக்குமதியில் இந்த மாதிரி விஷயங்களில் டிஆர்ஐ வந்து ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க 14 தேசங்களுக்கு. அதானி வந்து அந்தந்த நாட்டில் எப்படி வந்து பார்க் பண்ணாங்க பணத்தை, இந்த ஊழல்கள் மூலமாக போன பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டாவை கேட்குறாங்க. அதானி போய் சிங்கப்பூர் ஹைகோர்ட்டில் போயிட்டு ஒரு வழக்கு போடுறாங்க. இந்திய அரசுக்கு எந்த தகவலும், எங்கள் நிறுவனத்தை எந்த தகவலும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அதானி வழக்கு போட்டாங்க. எது தேசத்தின் மீது தாக்குதல்?
இதுதான் தேசத்தின் மீது தாக்குதல். இந்திய விசாரணை அமைப்புகளுக்கு எந்த தகவலும் கொடுக்கக்கூடாதுன்னு சிங்கப்பூர் ஹைகோர்ட்டில் போய் கேஸ் போடுறீங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸில் தோத்தாச்சு சிங்கப்பூர் ஹைகோர்ட், அதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம பாம்பே ஹைகோர்ட் இருக்கவே இருக்குது. பாம்பே ஹைகோர்ட்டில் போட்டு பாம்பே ஹைகோர்ட் வந்து இந்த 14 லெட்டரையும் குவாஷ் பண்ணுறாங்க. 14 லெட்டரையும் வந்து நீங்கள் அனுப்பி தவறு. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து அதை ஸ்டே பண்ணுறாங்க 2020. எப்படி பாம்பே ஹைகோர்ட் வந்து அதை இதை குவாஷ் பண்ணலாம் அனுப்பிட்ட லெட்டர் அப்படின்னு சொல்லி அவங்க அதை ஸ்டே பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து இன்றைக்கி அதானி குழுமம் எப்படி வந்து அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து சிபிஐ தொட நடுங்குது, செபி தொட நடுங்குது, ஆர்பிஐ தொட நடுங்குது, நம்மளுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை தொட நடுங்கிறாங்க, நம்மளுடைய தமிழ்நாடு அரசு பயப்படுறாங்க. எல்லாம் இவ்வளவு ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டிலாம் போன அரசாங்கத்தில் இருந்ததுன்னு சொன்ன திமுக அரசு இன்றைக்கி வந்து அதானி மேலே இந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. எலக்ட்ரல் பாண்டில் நீங்கள் தான் வாங்குறீங்களா அதானிக்கிட்டேருந்து? ஏன் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது உங்களால்? அப்போது இன்றைக்கி வந்து மக்கள் இந்த மாதிரி ரிசர்ச் வந்து வரும் பொழுது தொடர்ந்து இவர்கள் செய்வது என்ன டைமிங் க்வெஸ்சன் பண்ணுறாங்க. எஃபிஓ வர பண்ணுற டைமில் கொண்டு பண்ணியிருக்காங்க, இது வந்து சரியா, இது வந்து என்ன நல்லது தானே, இதை நம்பி இந்த இந்த நிறுவனங்களை நம்பி மக்கள் அப்பாவி மக்கள் வந்து கொண்டு போய் அவங்களோட பணத்தை கொண்டு போய் ஸ்டாக்கில் போட்டு நாளைக்கு பபுள் பர்ஸ்ட் ஆகி அவங்க பணம்லாம் போச்சுன்னா அப்போது மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறது இந்த மாதிரி தான் இருக்குது இந்த கம்பெனி, இந்த கேள்விகள்லாம் கேட்டு விழிப்புணர்வு கொடுக்கறது நல்லது தானே, இதில் என்ன பிரச்சனை? அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு மிக மோசமான ஒரு நிலை இன்றைக்கி நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த ஹிண்டர்பர்க் ரிசர்ச் வெளிக்கொண்டு வந்திருக்கு. நாமெல்லாம் இந்த ரிசர்ச்சுக்கு தலைவணங்கணும். இந்த மாதிரி எப்படி ரிசர்ச் பண்ணணும், நாம் வந்து இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி குரோனி கேபிட்டலிசம் நடப்பது, இன்றைக்கி நடக்கக்கூடிய மிகப்பெரிய மோசடிகளை வெளிக்கொண்டு வருவது மக்களுடைய கடமை தான். மக்கள் தான் நம்ம தான் வந்து வேலை செய்து இதை வந்து வெளிக்கொண்டு வர முடியும், நம்ம தான் இதை வந்து சரி செய்ய முடியும். அப்போது அந்த மாதிரி ஒரு வேலைகளை நாம் வந்து ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தொடர்ந்து அதற்காக வேலைகள் செய்வோம், கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருப்போம். அதானியுடைய நிலக்கரி இறக்குமதி முறைகள் மீது இப்பொழுதாவது விசாரணையை துவங்குவீர்களா அப்படின்னு தமிழ்நாடு அரசையும் நம்ம தொடர்ந்து கேள்விகள் கேட்டுக்கொண்டிருப்போம், சிபிஐயும் கேட்டுக்கொண்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.